அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட அறிவுரைகளை நம் சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிவுரைகளில் சில அறிவுரைகள் மக்களுக்கு மக்களுடைய செயற்பாடுகளில் தவறானவைகளை கடுமையான துணியில் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விதத்தில் அறிவுரைகள் அமைந்திருக்கின்றன. சில வார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக கூட இந்த காரியத்தை செய்யாதீங்க என்ற விதத்தில் தடுத்திருக்கிறார்கள். அத்தகைய இந்த சமூகத்தை கண்டிக்கத்தக்க வார்த்தைகளில் இந்த சமூகத்தை பாதுகாக்கும் நோக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில அறிவுரைகளில் ஒன்றுதான், பல இடங்களில் என்னை சார்ந்தவன் இல்லை, அவன் என்ன சேர்ந்தவன் இல்லை, ஃபலைஸ மின்னி, எனக்குரியவன் அல்ல என்ற வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ பொதுவாக ஒரு தந்தை தனது மகனுக்கு அறிவுரை கூறுகின்ற நேரத்தில் அன்பாக பாசமாக அறிவுரை கூறுவதுண்டு. அறிவுரைகளை கேட்காமல் சொல்லப்பட்ட அறிவுரைகளுக்கு மாற்றம் செய்யும் பொழுது அல்லது சொன்ன அறிவுரைகளை புரியாமல் நடக்கும் பொழுது சில வேளை கோபமடைந்து, நீ என் பிள்ளையே இல்லை, நீயே இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கண்டிக்கும் தோரணையில் சில வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு. அத்தகைய வார்த்தை பிரயோகம் ஒன்றுதான் இந்த என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம். ஆனால் பல விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நமக்கெல்லாம் தெரியும், ஒரு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழும் பொழுது பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள். சந்தோஷமாக நிம்மதியாக தொடர்ச்சியாக வாழ்வது என்று சொன்னால் அப்படி வாழக்கூடிய சூழ்நிலை யாரும் இல்லை. என்ன, இருவேறு உள்ளங்கள், இருவேறு கருத்துக்கள், இருவேறு சூழ்நிலைகள் ஒன்றிணைந்து வாழும் பொழுது ஆரம்பத்தில் அது வந்து ஒரு இனிமையாக தோன்றினாலும் காலப்போக்கில் என்ன செய்யும், அவங்க அவங்களுடைய சுயரூபங்கள் வெளிப்பட ஆரம்பித்து பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் வருவதுண்டு. இது சகஜம்தான், யாருடைய வாழ்க்கையிலும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் மனைவிமார்கள் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சர்ச்சைகள் ஏற்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மூன்றாவது நபராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது, ரெண்டு பேரையும் இணைத்து வைப்பதற்குரிய வழி என்ன, அதை யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் பொய்களை அனுமதிக்கின்ற சில இடங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பொய் பொதுவாக சொல்லக்கூடாது, பொய் சொல்வது கெட்ட பழக்கம், அது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒரு காரியம். அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்கள் பொய் சொல்வதாக இருந்தால் ரெண்டு பேரை இணைத்து வைப்பதற்கு பொய் சொல்லுங்கள், அது நன்மையாக அமையட்டும், பொய்யை சொல்லி பிரிச்சிடக்கூடாது, பொய்களை சொல்லி என்ன செய்யலாம், ரெண்டு பேரை இணைத்து வைக்கலாம். ரெண்டு பேர் கோபப்படுறாங்க, ஒன்றாக இருந்தவர்கள் பிரிந்து கிடக்கிறாங்க, ரெண்டு பேரை இணைக்கணுமா? அந்த நேரத்தில் அவர் உங்களை பற்றி நல்லா தான் சொல்கிறாரு, கடுமையாக திட்டுறவராக இருக்கக்கூடும், நல்லா தான் சொல்கிறாரு, உங்களை மேலே நல்லெண்ணம் வச்சிருக்கிறாரு, உங்களோட பேசாமல் கதைக்காமல் இருக்கிறது பெரிய ஒரு இழப்பாக நினைக்கிறாரு என்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது அவர் மனசில் இவர் மீது என்ன செய்யும், ஒரு விதமான பாசம் வரும், அன்பு வரும். ஆனால் நாம தான் தவறு செஞ்சிட்டோம் என்று இவர் உண்மையாக என்ன செஞ்சிருவார், நானும் அப்படி தான் நினைக்கிறேன் என்றுவார். அதை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொன்னால் அவர் ரெண்டு பேரும் சரியாயிடுவாங்க. இப்படி சில பொய்களை சொல்லலாம் என்று இருக்குது. ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி எங்கடா ஒரு சண்டை வரும் என்று பார்த்து கொண்டு இருப்பாங்க.
பார்த்து கொண்டு இருந்து அந்த சண்டையை நல்லா மூட்டி விட்டு ஆளால நிரந்தரமா பிரிச்சு வைக்கிற அளவுக்கு வார்த்தைகளை கொட்டுவாங்க. இப்படிப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, லைஸ மின்னா மன் ஹப்பபல் மர்அத்தன் அலா ஜௌதிஹா வ அப்தன் அலா சையிதிஹி. யார் ஒருவர் மனைவியை கணவனை விட்டு பிரிக்கின்ற அளவுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. ஒரு அடிமை தனது தலைவனை விட்டு எஜமானை விட்டு பிரிக்கின்ற நிலையில் வார்த்தைகளை சொல்லி யார் பிரச்சனைகளை ஏற்படுத்துவானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்படி மூணாவது தரப்புல இருந்து வேலை பார்க்கறாங்களே, சிசிடிவி கேமரா இருக்குதே, அது வந்து கேமராவாக மட்டும் வேலை செய்யாது, சில பேர்ட்ட கண்களும் சிசிடிவி கேமராவாக தான் வேலை செய்யும். என்ன நடக்குதுன்ற ஒரே ஸ்கேன் பண்ணி மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு லூப்பு கிடைச்சா போதும், என்ன செஞ்சிருவாங்க, பத்த வச்சு விட்டுருவாங்க. பத்துறதை பார்த்த ஒரு சந்தோஷம், ஒரு ரசனை. இப்படிப்பட்டவர்கள் அயல் வீட்டார்களாக இருக்கக்கூடும், குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது பிடிக்காது, சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது, நிம்மதியா இருக்கிறது பிடிக்காது. நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவங்க மட்டும் நிம்மதியா இருக்கலாமான்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள சண்டைகளை மூற்றவங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்தார்கள், என்னை சேர்ந்தவன் இல்லை. இதுல இன்னொரு கருத்து வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சேராட்டி யாரை சேர்ந்தவன், முஸ்லிமை சேர்ந்தவன் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து வருது. அப்ப கவனமா இருக்கணுமா இல்லையா, கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்கள்ல சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொன்றா தான் தொகுத்து பேசுறோம். ரசூலா என்ன சொல்றாங்கடா, சஹாபாக்கள் ஒரு சாரார், அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமலை வந்து பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி அமல் செய்யறாங்க என்றத பாக்குறாங்க. எங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குமா இல்லையா, ரசூலுல்லாஹ் நம்ம காலத்துல வாழ்ந்தா எப்படி அவங்க அமல் செய்யறாங்கன்ற பாக்குற ஆர்வம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இல்ல, மார்க்கத்தை போதிக்கிறவங்க இருக்கிறாங்களே, மார்க்கத்தை பேசுறவங்க இருக்கிறாங்களே, இவங்க எப்படி நடந்து கொள்றாங்க என்றதை கண்காணிக்கிறாங்களா இல்லையா, கவனிக்கிறாங்களா இல்லையா. கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் அதுக்கு 10,000 விமர்சனங்களை பண்ணி இவங்க மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி பல வார்த்தைகளை பேசுறது பாக்குறோமா இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எப்படி கண்காணிப்பாங்க, ரசூலுல்லாவே கண்கூடாக பார்த்த சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபாடுகளை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாடை கண்காணிச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக ஒரு மூமினாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. இறை தூதர் என்றதுனால மிகப்பெரிய அளவு இவங்க எதிர்பார்க்கிறாங்களே, அப்படியே தியானத்துல இருந்து அப்படியே இந்த உலகத்தை திறந்து குடும்பத்தை விட்டு விலகி அப்படியே ஒரு மோட்சம் அடைகிற நிலையொன்று மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறாங்களே ஆன்மீகவாதிகள், இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்களோ என்று நினைத்து கண்காணிக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்ன, கடமைகள் நிறைவேற்றாங்க, சுன்னத்தான தொழுகைகளை தொழுறாங்க, முன்பின் சுன்னத்தை துஹா தொழுகையா எல்லாம் தொழுறாங்க, இரவு தொழுகையை நின்று வணங்குறாங்க, சாதாரணமா தூங்குறாங்க, விழிக்கிறாங்க, மனைவி மக்களோட உரையாடுறாங்க, எல்லாம் நடக்குது. இதை பார்த்து சஹாபாக்கள் முடிவெடுக்கிறாங்க, என்ன தெரியுமா, மூணு பேர் வாயின நஹனு மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோடு நம்மை ஒப்பிட்டால் நாங்கள் எங்கே இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் என்ன நிலையில இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, கது உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி வ மா தாஅஹர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி இப்படி செய்வதனால அது வந்து அவருக்கு போதுமானதா இருக்கும், நமக்கு பத்தலையே, நாங்க எவ்வளவு பாவம் செய்யறோம், எவ்வளவு தவறுகள் செய்யறோம், அல்லாஹ் எங்களை கேள்வி கேட்டா விசாரிச்சா ஒரு பிடி பிடிச்சா நாங்க தப்புவோமா என்று நினைச்சு அஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமலை பார்த்து இது போதாது மாதிரி நினைக்கிறாங்க. நினைத்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்தார், அன ஃபைன்னி உஸல்லியல்லைல அபதா, நான் இரவு முழுக்க நிரந்தரமாக மரணிக்கும் வரைக்கும் என்றென்றும் நின்று வணங்க போகிறேன் என்று முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, வக்கால ஆஹரு, அடுத்தவர் சொல்கிறார், ஆனா அசூமுத்தஹர வலா உஃப்திரு, நான் காலம் முழுக்க நோன்பு நோக்கப் போகிறேன், நான் நோன்பு விட்ட நிலையில் இருக்க போவதில்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கிறது தான் இஸ்லாத்தில் அதிகபட்சமானது. இவர் என்ன முடிவெடுக்கிறாரு, தினசரி நோன்பு, தினசரி சுபவிலிருந்து மகரிப் வரை காட்டும் நோன்பு நோக்கப் போகிறேன். இன்னொருவர் சொல்றாரு, நான் பெண்களை விட்டு தூரமாகுகிறேன், ஒருபோதும் எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று ஒரு முற்றிலும் முழுதாக துறவி ஆகிறதுக்கே முடிவெடுத்துட்டாங்க. காட்டுல போயிட்டு வாழ்ற மாதிரி ஒரு முடிவு. இதை பார்த்து ஆன்மீகவாதிகள் என்ன நினைப்பாங்க, ஆஹா மிகப்பெரிய ஒரு அருளா இல்லையா, எப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிதானே இருக்க வேண்டும், அங்க வந்து தொழுகை, இங்க வந்து நோன்பு, இங்க பார்த்தா பெண்ணை விட்டு ஒதுங்கி நிற்பது, பெண்கள்ல தான் எல்லா பித்தனவும் வருது, எல்லாம் இதை ஒதுக்கி ஒரு துறவியாகவே தன்னை மாற்றிக்கொண்டார்கள் என்று
வரவேற்பதாக நினைக்கக்கூடிய அளவிற்குள்ள ஒரு காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, கேள்விப்பட்ட உடனே அந்த சஹாபாக்களை அணுகி அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அந்துமுள்ளதீன குல்தும் கதா வகதா, நீங்கள் தானா இப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டு கண்டித்து, அம்மா வல்லாஹி இன்னி லா அஹ்சாகும் லில்லாஹி வஅத்காகும் லஹு, நான் உங்களை விட அல்லாஹ்வுக்கு அதிகமாக அஞ்சுகிறேன் பயப்படுகின்றேன், ஆனால் நான் நோன்பும் நோக்கிறேன், சில நாட்களில் நோன்பு நோக்காமலும் இருக்கின்றேன், நான் தொழவும் செய்கின்றேன் தொழாமல் உறங்கவும் செய்கின்றேன், பெண்களை திருமணம் முடிக்கவும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஃபமன் ரஹிபான் சுன்னதி ஃபலைசமின்னி, என்னுடைய வழிமுறை இதுதான், இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் ஆன்மீகம், இதுதான் யதார்த்தமான இஸ்லாம், இதுதான் நடைமுறை சார்ந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை செயல்படுத்தினால்தான் மோட்சம் அடைய முடியும். பெண்களை திருமணம் முடிக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், நோக்காமலும் இருக்க வேண்டும், சுன்னதான நோன்பு. அதே போன்று தொழுகையை நிறைநிறுத்த வேண்டும், தொழாமல் உறங்குகின்ற ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. இப்படி உலகத்தோடு பிரிஞ்சு இருக்காம, உலகத்தோடு இணைந்து, உலகத்தில் மூழ்கி விடாமல் ஆன்மீகத்தில் திளைத்திருப்பது இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்துக்கு எதிராக யாராவது செயல்பட்டா என்னை சார்ந்தவன் இல்லை. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இதுக்கு மட்டும் சொன்னதான் நினைக்காதீங்க. ஃபமன் ரஹிபான் சுன்னத்தி, எவன் எனது சுன்னத்தை புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றான். விரல் அசைப்பது சுன்னத், அது நபி வழி, அதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது, அதற்கு மாற்றமான வழிமுறைகளுக்கு ஆதாரம் இல்லை. எவன் இதை புறக்கணிக்கிறானோ, இது விரல் அசைக்கிறது அது ஒரு மாதிரியா இருக்குது, அது சரிப்பட்டு வராது என்று மனோ இச்சையின் அடிப்படையில் அவன் அதை புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்ற அந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்தவன் இல்லை. தாடி வைக்கணும், தாடியை வந்து வளர விடணும், இது சுன்னத்து. தாடியை வளர விடாமல் முற்றிலும் முழுதாக தாடியை மலித்த நிலையில் முகத்தை வச்சு கொண்டு யாரு திரிகிறாங்களோ அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, என்னை சார்ந்தவன் இல்லை. நெஞ்சில தக்பீர் கட்டணும், இதுக்கு தான் நபி வழியில் ஆதாரம் இருக்கிறது, அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடும் கண்டனத்துக்குரியவர்கள். இப்படி சுன்னத்தில் எதையெல்லாம் இஸ்லாம் வரையறுத்து வைத்திருக்கின்றதோ அதற்கு மாற்றம் செய்பவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் இல்லை என்ற அந்த கடும் அபாயத்திற்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் மோசடி செய்யறானோ அவனை வந்து ரசூலை எச்சரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சந்தையில போறாங்க, கடை தெருவில் நடந்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஒருவர் உணவு தானிய பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். ரசூல் என்ன பண்றாங்க, ஆட்சி தலைவர் தானே, அவங்க ரசூல் சல்லல்லாஹு தனது கரத்தை அந்த தானிய குவியலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைத்தார்கள் என்று வருது. இப்போ நீங்கள் போயிட்டு கடையில் தெருவில் வைக்கிற அந்த அரிசி மூட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே கையை போட்டான்னு அடி வாங்குவீங்க. ரசூலுல்லாஹ் ஆட்சி அதிகாரம் உள்ளவர் என்ற வகையில், ஒரு ஜனாதிபதி என்ற வகையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர் என்ற வகையில் அதை செஞ்சாங்க. அந்த கடை உரிமையாளர் என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட்ட உடனே அவர்கள் யோசிக்கிற இடமும் நடக்க போகுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபனாலத் அசாபியுஹு பலாலன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நுழைத்தார்கள், அவனோட கை அப்படியே நலைகிறது, நனைந்த நிலையில் இருக்கிறது, தானியமெல்லாம் ஈரமாகி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹாதாயா சாஹிபத்தாம், உணவுக்கு உரிமையாளரே என்ன இது என்று கேட்குறாங்க. அவர் சொல்ல அல்லாஹ்வின் தூதரே, மழை பெஞ்சிச்சா கொஞ்சம் நலஞ்சிச்சா அப்படி என்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தாமி கையரா உன்னஸ், மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் உணவு பொருட்களுக்கு மேலே அதை நீங்கள் வைக்கக்கூடாதா, நனைந்ததை அதனை கீழே அடுக்கி வைக்கிறது, மேலே வைங்க அப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு மன் ஹஸ்ஸ ஃபலைஸ மின்னி, எவன் மோசடி செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றாங்க. இது தானிய பொருள், ஈரமான தானியத்தை அவர் கீழே வச்சாரு, மறைச்சு வச்சுட்டாரு, அதை வெளிப்படையா வைங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈரம் தான் காரணம், மழை தான் காரணம் என்றால் அதை மேலே வைங்க, ஏன்னா எடை கூடுமே இருக்கும்போது, அதுல வந்து பாதிக்கப்படுவானே பொதுமகன் என்பதற்காக ரசூல் சொல்லிட்டு மோசடி என்றாங்க. இது செஞ்சா மோசடியாக ஆகிவிடும், எனவே மேலே வை என்றாங்க. இன்னைக்கு செய்யற அநியாயங்களை பாருங்க. இப்ப ட்ரெண்டிங்கா என்ன போகுது, பெட்ரோல் தானே. ஒருத்தனை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கேட்டா வாலைக்கும் சலாம் பெட்ரோல் இருக்கான்னு கேட்கிறான். சோன் செய்தி கேட்ட சமூகம், சுகன் செய்தி விசாரிச்சவங்க பெட்ரோல் இருக்கா, எவ்வளவு பிளக்ல போகுது எவ்வளவு ஒயிட்ல போகுதுன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த நிலைமைக்கு மாறிடுச்சா இப்ப, இனிமேல் சலாமும் சொல்ல மாட்டான், பெட்ரோல் இருக்கா இல்லைன்றது மட்டும் போகும் போல விளங்குது. இதுல என்ன பண்றான் தெரியுமா,
இல்லாத எல்லா கலப்படத்தையும் பண்ணுறான். தண்ணியை ஊற்றுறான், டினரை ஊற்றுறான், அதை ஊற்றுறான், இதை ஊற்றுறான், எல்லாத்தையும் ஊற்றி கொடுக்குறான். பார்த்து அவனு டேஸ்ட் பண்ணி தேனை சரி கலப்படமாக இருந்து நக்கி பார்ப்பான். பெட்ரோலை நக்கியாக பார்க்க முடியும். மணந்து பார்த்தா லாம்பன வாசம் தான் வருது. லாம்பன வாசம்னு சொல்லி தூக்கி வீசவாயிலும் சரி கிடைச்சதை கிடைச்ச அளவுக்கு போட்டுக்கொள்ளுவோம் எடுத்துக்கொள்கிறான். என்ன பண்ண ஒன்றுமே செய்யும். எப்படி மோசடி, இப்படி யாராவது மோசடி செஞ்சு அட லைன்ல இருந்து கியூல இருந்து அடிக்கிறான்னு வைங்க. சிலவங்க தேவைக்கு அடிக்கணும், அடிக்கிறதே விற்கிறதுக்கு தான். ஆட்டோவை போடுறான், பைக்கை போடுறான், அதை போடுறான், இதை போடுறான். பொதுமகனுக்கு பெட்ரோல் இல்லை போங்க. எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணி அண்டர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான வியாபாரத்தை பண்ணி நீ வியாபாரம் பண்றியா, பண்ணிட்டு போ, பிரச்சனை கிடையாது. அடுத்தவனுக்குரியதை ஏன் நீ தடுக்கிறாய், மோசடியா இல்லையா? எடுத்து என்ன பண்றது, இந்த மாதிரி கலப்படம் சரி 4 லிட்டரோ 5 லிட்டரோன்னு கேட்கிறான். போயிட்டு நிறுத்து பார்த்தா, அளந்து பார்த்தா 3 லிட்டர் வைக்கணும். கேட்டால் அப்படி தான் பெட்ரோல் வந்து அப்படியே போயிட்டுருமா வானத்தில். இந்த நிறை கூடும் குறையும் என்பதனால தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஈரமாக நனைந்ததை கூட ரசூலை தடுத்தாங்க. இப்போ இவன் நிறைய வந்து ஒழுங்காக கொடுக்குறானா? 4 லிட்டர் ரெண்டா வீட்டில் போயிட்டு பார்த்தா 3.5 லிட்டர். இப்போ வரும்போது 0.5 லிட்டர் வந்து காத்துக்கு போச்சா? கேட்டால் ஆமான்றான், காத்துக்கு போகும் என்றான். ஆனால் அப்படியா போகும், அவ்வளோவா போகும்? இது மோசடி. மோசடி செய்பவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. இது மாத்திரம் அல்ல, இந்த கொச்சிக்கா தூள் விற்கிறவங்க வைக்கிறாங்களே, ஹோல்சேலாக பண்ணுறவங்க செங்கல் தூளை அரைச்சி கொடுக்குறாங்க கொச்சிக்கா தூள்ண்டு, அது கலப்படம். இதை மதையை மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மோசடி. மோசடி செய்பவர்கள் நபியை சார்ந்தவர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இந்த வியாபாரங்களை பண்ணிக்கொள்ளட்டும். அடுத்ததான் நபி சொல்லலாம் சொல்கிறாங்க, யாரு மூமீன்களை அதே போன்று ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களை தாறுமாறாக கொண்டு குவிக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லைன்றாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், வமன் ஹரஜ அலா உம்மத்தி, யார் ஒருவர் எனது சமூகத்தை விட்டு வெளியேறி, எலுரிபு பர்ரஹா வ ஃபாஜிரஹா, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவனையும் கொன்று கெட்டவனையும் கொன்று, வலாயத்த ஹாசமின் மூமினிஹா, மூமின்கள் என்பதை கூட பொருட்படுத்தாமல் அனைவரையும் தாறுமாறாக கொண்டு குவிக்கிறானோ, வலாயக்கி லிதி அஹுதீன் அஹதஹு, யார் ஒருவர் ஒப்பந்தத்தில் இருக்கின்றாரோ அந்த ஒப்பந்தத்துக்குரியவருடைய ஒப்பந்தத்தையும் கண்டு கொள்ளாமல் தாறுமாறாக மக்களை கொண்டு குவிக்கின்றானோ, ஃபலைசமின்னி வலஸ்துமின்ஹு, அவன் என்னை சேர்ந்தவனும் இல்லை, நான் அவனை சேர்ந்தவனும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது முஸ்லீம்களையும் காஃபிர்களையும் கண்ணா பின்னாண்டு வெட்டி கொலை செய்வோம், அவன் முஸ்லீம் இல்லைன்ட்டான். இந்த இஸ்லாத்தை பார்த்து அடிப்படைவாத மார்க்கம் என்றாங்க. இந்த இஸ்லாத்தை பார்த்து இந்த அறிவுரையை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் போக்காளர்னு பார்க்குறாங்க. இந்த அறிவுரையை சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாத ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க. கொலை செய்தவன் நபியை சேர்ந்தவன் இல்லை, கண்டனின்ற மாதிரி கொல்லலாமா? அடுத்தவன் உயிரை பறிக்கிற அதிகாரம் இஸ்லாம் யாருக்காவது தந்திருக்குதா? ஒருவனை மண் கத்தல மூமினன் முத்த அம்மிதன், ஒரு மூமினை வேண்டுமென்றே யார் கொலை செய்வானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பான் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு ஆத்மாவை கொண்டால் பூரா மனித சமூகத்தையும் கொண்ட பாவம் கிடைக்கும் என்று சொன்ன மார்க்கம் இது. இந்த மார்க்கத்துல தீவிரவாதத்துக்கு இடம் இருக்குமா? குண்டு வைக்க சொல்லுமா? கார்பம் தாக்குதல் இந்த மார்க்கம் சொல்லுமா? அப்பாவிகளை கொண்டு குவிக்க சொல்லுமா? இஸ்லாத்தின் பெயரால் யாராவது ஒரு குழு இதை செய்திருந்தால் அவர்கள் நபியை சேர்ந்தவர்கள் அல்ல, நபியின் மார்க்கத்துக்குரியவர்கள் அல்ல, இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது முஸ்லீம் அல்லாதவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றதில்லை. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை, இதுதான் இஸ்லாத்தின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கோணங்களிலும் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் அங்கீகரிக்கலாமா, அல்லது கலவரங்கள் இருக்கிறது அங்கீகரிக்கலாமா, அல்லது பாதாள கோஷ்டி இருக்குமே, பாதாள கோஷ்டி பாருங்க, சண்டை பிடிக்கிறாங்க, ஆளை கொலை செய்யறாங்க, முஸ்லிமா காஃபிரானும் பார்க்கறது இல்ல, யாரை யாரனாலும் கொண்டு குவிக்கிறது, நல்லவனா கெட்டவனானும் பார்க்கறது இல்ல, காசுக்காக வேண்டி கூலிப்பட வேலை பண்றாங்களே, பாதாள கோஷ்டி இருக்குதே. இவங்க அனைவர் முஸ்லிமாக இருந்து எவன் இந்த வேலையை பண்றானோ, ஆயுதம் எடுக்கிறானோ, அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புறக்கணித்து விட்டான், ரசூலுல்லாஹி விட்டு விலகி விட்டான் என்று இஸ்லாம் பிரகடனப்படுத்துது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் ஹமல அலைனா ஸிலாஹ, யார் நமக்கு எதிராகவே ஆயுதத்தை ஏந்துவாரோ, ஃபலைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் இல்லை. இந்த முஸ்லீம் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய குழுக்கள் வந்தாங்க முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே, சமூக பிரச்சனைகளை பாதுகாக்கிறதுக்கு, இனவாதிகளிடமிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கு, இந்த சமூகத்துக்கு அடைமானமாக இந்த சமூகத்தை காக்கும் அரணாக நிற்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு குழுக்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தாங்க. இந்த வந்த அம்புட்டு ரவுடி பயல்களும் என்ன பண்ணாங்க, கடைசியில் தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை வியாபாரம் செய்தார்கள். நீங்களாம் இஸ்லாத்துக்காக வந்தவங்களா? நீங்களாம் முஸ்லீம்களை பாதுகாக்க வந்தவங்களா?
ஒரு போதும் கிடையாது. எல்லாம் பொய், பித்தலாட்டம், ஏமாற்று. எதுக்கு வந்தது? பணம் சம்பாதிக்க. தனது ரவுடித்தனத்தை காட்ட, நானால் பெரியாரா நீ பெரியாரான்னு காட்ட. இன்னைக்கு ஒருத்தனும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவன் எல்லாம் நாசமா போயிட்டாங்க. ஆயுதம் தூக்கினவன் நாசமா போயிட்டான். ஆனா ரசூல் சல்லல்லாஹு சொல்ற எச்சரிக்கை என்ன? என்னை சேர்ந்தவன் இல்ல, நீ முஸ்லீமுக்கு எதிராகவே ஆயுதம் தூக்குவியா? முஸ்லீம்களே கொண்டு குவிப்பியா? முஸ்லீம்களே நீ வந்து அழிப்பியா? நீ முஸ்லீம் இல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காஃபிர்களையும் சொல்றாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களையும் சொல்றாங்க. ரொம்ப கவனமாக, அடுத்தவன் உயிர் பறிக்கிற விஷயத்துல எந்த அதிகாரமும் எங்களுக்கு வழங்கப்படாததுனால மிகவும் கவனமாக செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு முக்கியமான செய்தி, இந்த காலத்துக்கு பொருத்தமான செய்தியாக கூட இது இருக்கும். எப்படி ரசூலா சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு அநியாயமான ஆட்சி நடக்குது, வைத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆட்சியில அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்கிற அநியாயங்களை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு குழு வரும் பாருங்க. எப்பயுமே நல்லந்தான், அது அப்படிதான், சூழ்நிலை தான், என்ன பண்ணதான் என்று பேசுவாங்க. அநியாயக்கார ஒரு ஆட்சியாக இருந்தால் அந்த ஆட்சியை வெறுத்து ஒதுங்கி, சட்டத்துக்கு கட்டுப்படணும், வெறுத்து ஒதுங்கி மனதளவு என்ன செய்யலாம், தனிமையாக இருந்து கொண்டு போகலாம். அதுக்காக அந்த ஆட்சியில் உள்ளவங்க செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தி, ஜால்ற அடித்து, பணத்துக்காக, பதவிக்காக, தன்னுடைய சுயநலன்களுக்காக, அது சரி காணக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்களா இல்லையா? முஸ்லீம்கள்ல தலைவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? முஸ்லீம்கள்ல ஒரு சாராரா இருக்கிறாங்களா இல்லையா? இவர்களுக்கு வந்த எச்சரிக்கையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அன்னஹு சயகூனு பாதி உமராஹு, எனக்கு பிறகு சில ஆட்சி தலைவர்கள் தோன்றுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது இலங்கையின் ஆட்சி தலைவரை பற்றி இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு வரக்கூடிய கிலாபத் ஆட்சியில வரக்கூடிய அமீர்களை பற்றி சொல்றாங்க. அவங்களுக்கே இந்த நிலை, இலங்கையில் உள்ளவங்களுக்கு இந்த நிலைன்னு பாத்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சயகூனு பாதி உமராஹு, எனக்கு பிறகு சில ஆட்சி தலைவர்கள் வருவார்கள். ஃபமன் தஹல அலைஹிம், அவர்களிடம் யாரு செல்கிறார்களோ, ஃபஸத்தகஹும் பிகதிபிஹிம், அவர்களுடைய பொய்களை யார் உண்மைப்படுத்துகிறார்களோ, வஆனஹும் அலா லுலுமிஹிம், அவர்களுடைய அநியாயங்களுக்கு யார் வக்காலத்து வாங்குகிறார்களோ, வார்த்தையை பாருங்க, அவங்களோட அநியாயத்துக்கு யார் வக்காலத்து வாங்குறாங்களோ, ஃபலைஸ மின்னி வலஸ்து மின்ஹு, அவன் என்னை சேர்ந்தவனும் இல்லை, நான் அவனை சேர்ந்தவனும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்தில் அநியாயம் நடக்குதா? நியாயமாக குரல் எழுப்பு. அநியாயம் நாங்கள் அநியாயம் பண்ணக்கூடாது. ஆட்சியில் அநியாயம் பண்ணுறதுனால நாங்கள் அநியாயம் பண்ணலாமா? நாங்கள் பொது உடைமைகளை சேதப்படுத்தலாமா? நாங்கள் பொதுமக்களுடைய உயிரை பறிக்கலாமா? பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளலாமா? நாங்களும் நடந்து கொள்ளக்கூடாது. அதுக்காக அவங்க செய்யறது சரியென்னு சொல்லக்கூடாது. சரியான பார்வை இருக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தளவில் சரியான நடுநிலையான பார்வை இருக்க வேண்டும். தவறு செய்பவனை இது தவறு என்பதை, சரியான ஒரு நீதியின் அடிப்படையில் தவறை இனம் கண்டு சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர்களால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்பதனால நாங்கள் தவறு செய்துவிடக்கூடாது. அதையும் கவனமா வைக்கணுமா இல்லையா? அடுத்தவனுக்கு கரைச்சல் பண்ணாம, அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாம, சரியான ஒரு பார்வையில எதிர்ப்பை வெளியிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. சரியான முறையில் சட்ட ரீதியாக எதிர்ப்பு நடக்கும், நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். பதவி விலக வேண்டியவர்கள் பதவியும் விலகலாம். மக்களுக்கு தொந்தரவு பண்ணி கொண்டு இயற்கையான சூழ்நிலையை மாற்றிவிட்டு ஏதாவது பண்ண நினைச்சா அதை செய்யறவங்க வந்து அது இஸ்லாத்தின் பார்வையில் சரியான சிந்திக்கட்டும். ஆனா இப்ப மேட்டர் என்ன தெரியுமா? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யற அநியாயங்களை நியாயப்படுத்துவாங்க பாருங்க. ஒரு காலத்துக்கு ஒவ்வொரு கூட்டமா வந்து அது ஏன் அப்படி நடந்தது என்று சொன்னால் சில வியூகங்கள், சில ராஜ தந்திரங்கள் என்று பேசுவாங்க. இப்படி பேசுறவங்க நபி சொல்லாசன பார்வை என்னை சார்ந்தவன் இல்லைன்னு ரசூல் அறிவிச்சுட்டாங்க. அது மட்டுமல்ல, மறுமையில் இன்னொரு தண்டனையை சொல்றாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலைஸ பிவாரிதின் அலையல் ஹவுல, மறுமையில் அவர்கள் ஹவுல் நீர் தடாகம் இருக்கிறது, ஹவுலுல் கௌசர், அதற்கு அவர்களுக்கு வர முடியாது, ஆஜராக முடியாது. கிட்ட வந்தாலும் எல்லாம் தாகத்தில் இருப்பாங்க. ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நாள், சூரிய வெளிச்சம், சூரியனுடைய வெப்பம் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாள், வேர்வையில் மனிதர்கள் மூழ்கக்கூடிய ஒரு நாள், ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் ஓரளவு தண்ணீரை குடித்து கொண்டால் தாகம் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்ற நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்சியாளருக்கு ஜாலர் அடிச்சியா, உனக்கு தண்ணி கூட கிடையாதுன்ட்டாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூழ்கு, வேர்வையில மூழ்கு, அழிஞ்சிப்போ, மறுமையில கை சேதப்படுன்ட்டாங்க. அதே மாதிரி ரசூல் அடுத்ததா சொல்றாங்க, வமல்லம் யதுகுலு அலைஹிம்,
அவர்களிடம் செல்லாமல், வலம் யுஇன்ஹும் அலா லுலுமிஹிம் அவர்களுடைய அநியாயங்களுக்கு வக்காலத்து வாங்காமல், வலம் யுசத்திகுஹும் பிகதிபிஹிம் அவர்களுடைய பொய்களை உண்மைப்படுத்தாமல் யார் இருக்கிறார்களோ, ஃபௌவ மின்னி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், வான மின்ஹு நான் அவர்களை சார்ந்தவன், வஹுவ வாரிதுன் அலையல் ஹவுல மறுமையில் அவர்களுக்கு ஹவுலுல் கௌசரிலே தாராளமாக வரலாம், ஆஜராகலாம், அவர்களுக்கு நீர் உண்டு என்று ரசூலா சொல்றாங்க. இப்ப யோசிக்கணும், ஜால்ரா அடிக்காம அரசியல் செய்யறாங்க தானே ஆட்சியாளர்களோட சேர்ந்து, ஜால்ரா தற்ற அரசியலை விடவேன், எந்த பக்கத்துக்கும் சாராமல் நியாயத்தை மட்டும் பேசக்கூடியவனாக ஒருத்தன் சமூக அரசியலில் ஈடுபட்டால் அவன் தப்பிச்சு கொள்வான். ஆனா இந்த நிலைமையை பார்த்தா அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. எல்லாரும் அப்படிதான் போறான், சமூகத்துக்காக குரல் கொடுக்குறேன்னு தான் போறான், சமூகத்துக்காக பேசுவேன்னு தான் போறான். போயிட்டு நின்றா என்ன நடக்குது, அவன் சுயரூபத்தை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுறான். இதுக்கு பேர்ல உதாரணங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கண்கூடாக உங்களுடைய வாழ்க்கையில கண்டிருப்பீர்கள். அடுத்ததான் நபி சொல்லான்னு சொல்றாங்க, ஒருத்தன் அடுத்தவன்ட பொருளை அபகரிச்சா அவன் என்னை சார்ந்தவன் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வமனின் தஹப ஃபலைஸ மின்னா, அடுத்தவன்ட பொருளை யார் அபகரிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொத்து பத்தண்டு வச்சிருப்பாங்க, குடும்பத்துல வாரிசுரிமை சொத்துக்கள் எல்லாம் இருக்கும், இதுல நிறைய அபகரிப்பு நடக்கும். ஆனா அது அபகரிப்பு போலே விளங்காது, ஏனென்றா மகன் இருப்பார், மகன் சொத்தை எடுத்துக்கொள்வாரு, கேட்ட வாப்பட சொத்தன்னு அது நியாயம் பேசுவார். சொத்துல ஃபராயில் முறையில வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில எது நமக்குரிய பங்கா வந்து சேரணுமோ அதை மட்டும் பெற்றுக்கோங்க, அது அல்லாதத நீங்களா எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுவும் அபகரிப்பு. இது ஒரு அபகரிப்பு விதம். சிலவங்க பகிரங்கமாகவே அபகரிக்கிறாங்க, என்ன அபகரிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கிறாங்க. எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லம் வலா யன்தஹிபு நுஹ்பதன், யாராவது ஒருவர் ஒரு சொத்தை அபகரித்தால் யர்ஃபவுன் நாசு இலைஹி ஃபியா அபுசாருஹும், அவர்கள் அந்த சொத்தை அபகரிக்கின்ற நேரத்தில் மக்களுடைய பார்வை அதன் மீது இருக்கும் நிலையில், அவன் மூமினாக இருந்து கொண்டு இதை அபகரித்தால் அவன் வந்து என்னை சார்ந்தவன் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூமினாக இருந்து கொண்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நிலையில் அடுத்தவன சொத்தை அபகரிப்பியா, நீ என்னை சேர்ந்தவன் இல்லைன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்றாங்க தானே, இது பெரிய அளவுல நாங்கள் தேடி பார்க்க வேண்டியதில்லை. இந்த பெட்ரோல் கியூல நடைமுறை உதாரணத்தை சொல்றேன், அடுத்தவன் பைக்கை இவன் பைக் மாதிரி எடுத்து போறான், ஒருத்தன் கியூல வச்சிருக்கிறான், ஒருத்தன் அதுல வந்து கியூல வந்து அங்கிட்டு இங்கிட்டு தள்ளு முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கணும்ன்றதுனால ஹேண்டில் லாக் பண்ண மாட்டாங்க. பைக்கை வச்சா ஒருத்தன் வாரான், அவன் பைக் எடுத்து போறோமா, எடுத்து போறான். அபகரிப்பு, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் கண்கூடாக அபகரிக்கிறான். தட்டி கேட்கறதுக்கு நாதி இல்லை, அதை சுட்டி காட்டுறதுக்கும் ஆள் இல்லை, பகிரங்கமாக அக்கிரமம் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். இப்படி பல அபகரிப்புகள் சொத்து விஷயத்தில் நடக்குது, இதுல கவனமா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சார்ந்தவன் இல்லை என்று தடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இன்னும் சில விஷயங்கள் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவற்றை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இந்த கெட்ட குணங்கள் இருக்காமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டால் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களாக, ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையான முறையில் உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக ஆகிவிடுதாம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.